வழியாம் நபிகள் வந்தார்கள் வழியை கொண்டு தந்தார்கள் வழியாம் நபிகள் வந்தார்கள் வழியை கொண்டு தந்தார்கள் எல்லா உலகும் ஒளியாய் காணும் வழியை காட்டி தந்தார்கள் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் வஅலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله العظيم فقال سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألمي على أحد إني إذا مسني من يروعني أقول يا سيد السادات يا سندي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم واعلم أمة سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم دنيا تركوريا இவ்விழாவின் தலைவர் அவர்களே, சங்கை மிகு உலமா பெருமக்களே, சமுதாய முக்கியஸ்தர்களே, சமுதாய பெரியவர்களே, வாலிபர்களே, சுன்னத் ஜமாஅத் மாணவர் அமைப்பு எஸ்எஸ்எஃப் உடைய தியாக மனப்பான்மை கொண்ட எஸ்எஸ்எஃப்டைய வீரம் நிறைந்த தொண்டர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பாசம் நிறைந்த மாணவ கண்மணிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் கொண்ட நேசத்தால் நாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த புனிதமான மஜ்லிஸில் நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்த்ததை போல் நாளை சுபநபதியில் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ் நம்முடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய வாழ்நாளில் நம்மில் நின்று நிகழ்ந்துவிட்ட எல்லாவித சிறிய பெரிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக.
நமக்கு பாடம் கற்றுத் தந்த நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்மை இன்றெடுத்த நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய சகோதரர்கள் குடும்பத்தார்கள் எல்லாவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகிலும் நற்பாக்கியங்களை வழங்கி அருள் புரிவானாக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழாவை நாம் மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழாக்கள் ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த மீலாது விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று நம்முடைய இந்த ஊரிலும் நாம் அந்த விழாவை கொண்டாடுகிறோம் இந்த மீலாது விழா கொண்டாடுவது என்பது இன்று நேற்று தொடங்கிய ஒரு சம்பிரதாயம் அல்ல இந்த மீலாது விழா கொண்டாடுவதற்கான ஆதாரங்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை அவர்களை கொண்டு அவர்களாகின்ற ரஹ்மத் என்ற அருள்கொடையை கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்காக அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் முதலில் நாம் அறிய வேண்டியது நாம் எதற்காக மீலாது விழா கொண்டாட வேண்டும் உலகத்தில் எத்தனையோ நபர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தில் சித்திரங்களை படைத்திருக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் கொடுக்கப்படாத மதிப்பும் மரியாதையும் நேசமும் கண்ணியமும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய காரணம் என்ன காரணம் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்தார்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த சமுதாயத்திற்கு வழங்கினார்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த மனித சமுதாயத்திற்காக வேண்டி சமுதாயத்துடைய நன்மைக்காக வேண்டி அர்ப்பணம் செய்தார்கள் அந்த ஒரு நன்றிக்காக நிச்சயமாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வுலகம் உள்ளளவு நாம் அந்த நபிகளுடைய புகழை எடுத்துரைக்க வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள் எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று சையிதத்துனா அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு தடவை சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமாக காணப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மகிழ்ச்சியாக தோற்றப்படுத்தார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் என்னுடைய மடியில் நபிகள் குமார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மகிழ்ச்சியான கட்டத்தில் நான் நபிகள் நாயகத்திடத்தில் கேட்டேன் யா ரசூலல்லாஹ் ஓ அல்லாஹ்வுடைய தூதரவர்களே எனக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்பதாக சொன்னேன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் நபியே எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும் சந்தோஷத்தில் இருந்த நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் அல்லாஹ்வே ஆயிஷாவுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக என்பதாக துஆ செய்தவுடன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை மகிழ்ச்சியால் சிரித்தவர்களாக உடல் குலுங்குகிறது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உடல் குலுங்க குலுங்க சிரிக்கிறார்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை ஆயிஷா நபியுடைய மடியை விட்டு அப்படியே நழுவி விடுகிறது உடனே நபிகள் கூறுகிறார் முஹம்மது ரசூலுல்லாஹி
வீட்ல ஒரு விசேஷம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வாங்க எல்லாருக்கும் உணவு தயாரித்து நாம் அவர்களுக்கு கொடுப்போம் நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் செய்வோம் महिचिया मुहम அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்டபோது
சொன்ன பதில் என்ன தெரியுமா? ராக்க யௌமன் ஃபீஹி உலிது, அந்த திங்கள் கிழமை என்பது நான் பிறந்த நாள். அதனால் அந்த நிஹமத்திற்காக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கிறேன். அந்த நன்றியுடைய வெளிப்பாடுதான் இந்த நோன்பு என்பதாக நபிகள் நாயக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமுடைய 1162வது ஹதீஸாக வருகிறது. இது ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய வகையில் சிலர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயக முஹம்மது ரசூலுல்லாஹி திங்கள் கிழமை நோன்பு பிடித்தார்கள், தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நோன்பு பிடித்தார்கள் என்று சொல்வது சுத்தமான பொய் என்று மிகப்பெரிய பொய்யை சொல்கிறார்கள். உண்மைங்க, யாரோ சிலர்கள் நபிகள் நாயக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை விளங்காமல் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு மருத்துவங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாமல் நபிகள் நாயகத்தின் பெயரால் ஒருவித காழ்ப்புணர்ச்சியால் எதையெதையெல்லாமோ உளறி தள்ளுகிறார்கள். சஹீஹான ஹதீஸ்களில் வந்த விஷயங்களை கூட மறுக்கிறார்கள். பாருங்க, ஒரு நோட்டீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிறந்த தினத்தை கொண்டாடும் விதமாக திங்கட்கிழமை நோன்பு வைத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பெரும் பொய்யை இட்டு கட்டுகின்றனர். எப்படி நம்ம ஹதீஸ் இப்ப வாசிச்சோம், சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிமிலே நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கக்கூடிய காரணத்தை கேட்ட பொழுது அது நான் பிறந்த நாள், அது நான் பிறந்த நாள், திங்கட்கிழமை நான் பிறந்த நாள் என்பதாக சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்னதும் அதற்காகத்தான் நான் நோன்பு பிடிக்கிறேன் என்ற அர்த்தத்திலுள்ள ஹதீஸை சஹீஹ் முஸ்லிமில் ஆதாரபூர்வமாக இங்கே வாசிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஹதீஸை நபிகள் நாயகத்தின் மீது ஒரு வெறுப்பின் காரணமாக அவருடைய சிறப்பை மறைக்க வேண்டும் என்ற ஒரு இந்த வெறுப்புணர்ச்சியின் காரணமாக சிலர்கள் தங்களுடைய அட்ரஸ்களையும் வைத்து தங்களுடைய இயக்கங்களுடைய பெயரையும் வைத்து நோட்டீஸ் அடித்திருக்கிறார்கள். என்னது, சஹீஹ் முஸ்லிமில் அப்படி ஒரு ஹதீஸ் இல்லை, அது பொய் என்பதாக சொல்கிறார்கள் சொன்னா இவர்களுக்கு நான் என்ன சொல்வது? இத்தனை நபிகள் நாயகம் தன்னுடைய பிறந்த தினம் திங்கட்கிழமை, அதனால் நோன்பு பிடிக்கிறேன் என்பதாக சொல்ல தெளிவாக சொன்ன பிறகும் கூட அது பொய்யான ஹதீஸ் என்பதாக இவர்கள் சொல்கிறார்கள் சொன்னால் இவர்களுக்கு நபிகள் நாயகத்திற்கும் என்ன தொடர்பு? நபிகள் நாயகத்தை நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை பின்பற்றுகிறோம், குர்ஆனின் படி வாழ்கிறோம், நபிகள் நாயகத்துடைய ஹதீஸுகளை நாங்கள் படிக்கிறோம், அறிகிறோம், பின்பற்றுகிறோம் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. சகோதரர்களே, உலக முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக சொன்ன விஷயம்தான் நபிகள் நாயகம் பிறந்தது திங்கட்கிழமை என்பது. இமாம் இப்னு கஸீர் தன்னுடைய அல் விதாயாவின் நிஹாயா என்கிற கிதாபுடைய 1வது வால்யூம் 322வது பக்கத்தில் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது திங்கட்கிழமை என்பதில் யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. வஹாதா மிம்மா லா கிலாப ஃபீஹி அன்னஹு உலித ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் இஸ்னைன், திங்கட்கிழமை தான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி பிறந்தார்கள் என்பதில் யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. அதே போல ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் இதுவரை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம்தான், இதுவரை நம்பி இருக்கின்ற ஒரு காரியம்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் மாதத்துடைய 12வது தினத்தில் பிறந்தார்கள் என்பது. ரபீஉல் அவ்வல் 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பது யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லாத விஷயம். அதை கூட சிலர்கள் இல்லை இல்லை, நபிகள் நாயகம் 12 பிறக்கவில்லை என்பதாக ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்கிறார்கள். ஏன் இதை சொல்ல வேண்டும்? நபிகள் நாயகம் 12 பிறக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் சொல்ல வேண்டும்? ஆனால் கிரந்தங்கள் எல்லாம் சொல்கிறது, சரித்திரங்கள் எல்லாம் சொல்கிறது, வரலாற்று புஸ்தகங்கள், வரலாற்று கிதாபுகள், எல்லா ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறது, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ரபீஉல் அவ்வல் 12 இல் தான். ரபீஉல் அவ்வல் 12 என்பது யாருக்கும் கருத்து வேறுபாடில்லாத விஷயம் என்று மட்டுமல்ல, அதுதான் பெரும்பான்மையான எல்லா உலமாக்களும் அங்கீகரித்த மிக பிரசித்தமான ஒரு அபிப்பிராயம். அதுதான் வஹாதா ஹுவல் மஷ்ஹூர் இந்தல் ஜும்ஹூர். 12 ரபீஉல் அவ்வல் 12 தான் நபிகள்நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி பிறந்தது என்பது ஹுவல் மஷ்ஹூர் இந்தல் ஜும்ஹூர். சரித்திரத்தை அறிந்த வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்பான்மையான அறிஞர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் நபிகள் லெவல் 12 தான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி பிறந்தார்கள் என்பது. அப்போ நபிகள் நாயகத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதால் அல்லாஹ் சொல்கிறான். அந்த மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு என்ன? நபிகள் நாயகத்தை புகழ்வது, அவர்களுடைய சிறப்புகளை மக்களுக்கு சொல்வது, அவர்களில் அவர்களுக்கு விருப்பமான கணியங்களை செய்வது, நோன்பு நோற்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, மருத்துவ உதவிகளை செய்வது, உணவுகளை தயார் செய்து மக்களுக்கெல்லாம் அதை பகிர்ந்து கொடுப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நபிகள் நாயகத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைவது என்று அல்லாஹ் சொன்னானே அதனுடைய அடையாளங்கள். எத்தனையோ சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த சிறப்புகளை எல்லாம் தன்னுடைய மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். வேறொரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு நிகழ்மத்து உண்டானால், ஒரு நிகழ்மத்து நமக்கு கிடைத்தால், அந்த நிகழ்மத்து கிடைத்த தினத்தை ஒரு கொண்டாட்டமாக ஒரு விழாவாக நாம் எடுக்கலாமா? அதப்படி ஒரு நிகழ்மத்து உண்டான ஒரு தினத்தை நாம் விழாவாக எடுக்க முடியும், அதற்கு ஆதாரம் உண்டா? மீலாது விழா கொண்டாடுவதற்கு ஹதீஸில் ஏதாவது ஆதாரம் உண்டா என்றெல்லாம் தேவையில்லாத கேள்விகளை எழுப்புவார்கள். புகாரியிலேயே ஒரு நிகழ்ச்சி வருகிறது. அதாவது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகை தருகின்ற நேரத்தில் யூதர்கள் எல்லாம் முஹர்ரத்துடைய 10வது தினத்தை ஒரு கொண்டாட்டமான ஒரு பெருநாளை போன்று அவர்கள் கொண்டாடுவார்கள். காரணம் கேட்ட பொழுது யூதர்கள் சொன்னார்கள், இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய படையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த மகிழ்ச்சியினால் நாங்கள் அதை ஒரு ஈதாக, ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். அந்த தினத்தில் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ் செய்த நிகழ்மத்திற்கு நன்றி செய்வதற்காக வேண்டி அந்த தினத்தில் நோன்பும் நோற்றார்கள். அப்பொழுது செய்தனர் முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அன அஹப்பு மின்கும் பிமூசா. மூசா நபியுடைய விஷயத்தில், அந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைவதற்கு உங்களை விட நான் தான் தகுதி உள்ளவன். நாங்கள் தான் மூசா நபியுடைய விஷயத்தில் மகிழ்ச்சி அடைவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்பதாக சொல்லி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அந்த மூசா நபி காப்பாற்றப்பட்ட அந்த தினத்தை ஒரு நோன்பு வைத்து அந்த தினத்தை கண்ணியப்படுத்தினார்கள். அந்த தினத்தில் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் என்பதாக சஹீஹ் புகாரியிலே வருகிறது. அப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹலோ கவனிங்க எல்லாரும், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட ஒரு தினத்திற்கு இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், மூசா நபியை விட எத்தனையோ அந்தஸ்தில் உயர்ந்த எல்லா படைப்புகளுக்கும் தலைவராக விளங்கக்கூடிய சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக கண்ணியப்படுத்த வேண்டும். நாம் ரபீஉல் அவ்வல் 12 மட்டுமல்லங்க, எல்லா தினத்திலும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை நாம் எடுத்தோதுகிறோம். எல்லா தினத்திலும் நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நபிகள் நாயகத்துடைய மௌலூதை ஓதுகிறோம், மீலாதுகளை கொண்டாடுகிறோம். ஆனால் குறிப்பாக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை குறிப்பாக கொண்டாடுகிறோம். இப்ப நோன்பு ஒரு மாசம் நம்ம பிடிக்கிறோமா இல்லையா? ஏன் தெரியுமா அந்த ரமதானுக்கு இவ்வளவு சிறப்பு?
ரமலான் 30 நாளுக்கு இந்த சிறப்பு ஏன் கிடைச்சது? அந்த ரமலானுடைய ஒரு தினத்தில் ஒரே ஒரு நாளில் குர்ஆன் இறக்கப்பட்டது. இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நாம் இந்த குர்ஆனை லைலத்தில் கத்ர் இறக்கினோம். அப்ப லைலத்தில் கத்ர் என்கிற அந்த இரவுக்கு சிறப்பு கிடைத்ததின் காரணமாக அந்த 30 நாளுக்கும் அல்லாஹு அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதே போல் நாம் அதிகமாக அதிகமாக எல்லா தினத்திலும் குர்ஆன் ஓதுவோம். ஆனால் குறிப்பாக நாம் என்ன செய்வோம்? குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகின்ற ரமலான் மாதத்தில் அதிகமாக ஓதுவோம். அதே போலதான் எல்லா தினங்களிலும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை நாம் சொல்லுவோம். குறிப்பாக ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவோம். அதாவது குர்ஆன்ல ஒரு சூரத்துங்க, சூரத் தப்பத் யதா அபி லஹபின் வ தப். எல்லாருக்கும் தெரியும் அபூ லஹபை பற்றி இறங்கிய ஆயத் சூரத். அபூ லஹப் நாசமாகட்டும், அபூ லஹப் நரகத்திற்கு போவான் என்பதாக விளக்கக்கூடிய சூரத். அபூ லஹப் ஏன் நரகத்திற்கு போனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளாமல் மட்டுமல்ல, நபிகள் நாயகத்திற்கு ஏராளமான தொந்தரவுகளை கொடுத்தான் அபூ லஹப். அதன் காரணமாக அபூ லஹப் நரகத்திற்கு போகிறான். ஆனால் சிலர்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம், நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இங்க இன்னைக்கு ஏதேதோ பெயர்களை எல்லாம் இயங்குகிறார்கள். அஹ்லு சுன்னத்தியல் ஜமாஅத்திற்கு மாற்றமாக எத்தனையோ பெயர்களில் இயங்கி சமுதாயத்தை குழப்புகிறார்கள். அவர்களை நாம் சாதாரணமாக எடை போடக்கூடாது. இஸ்லாத்துடைய எவ்வளவு பெரிய எதிரிகள் மேல அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவங்க சொல்றாங்க, ஏய் அபூ லஹப் நரகத்துக்கு போனது எதனால தெரியுமா? அவர் மீலாது விழா கொண்டாடினாரா, அதனால நரகத்துக்கு போனார் அபூ லஹப். நோட்டீஸ் இருக்குது, அடையாளம் ஆதாரம் எல்லாமே இருக்குது. நாங்கள் கேட்கிறோம், தப்பத்தி எதா அபி லஹப் என்கிற ஆயத்தை விளக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தப்சீர்கள் இந்த உலகத்தில் கிடைக்கிறது. அந்த நூற்றுக்கணக்கான தப்சீர்களில்
பிறகு ஏதாவது நன்மையான காரியத்தை நீங்கள் அடைந்தீர்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை கிடைத்ததா என்பதாக அபூலஹபிடத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டபோது அபூலஹபு சொன்ன பதில் நன்றாக கவனிக்கணும். அபூலஹபு சொன்னார், நான் மௌத்தானதற்கு பிறகு எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு இல்லை, எனக்கு நரகத்துடைய வேதனை அளிக்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த விரலில் இருந்து ஒரு தண்ணீர் சுரக்கும், அதை நான் குடிப்பேன். எதற்காக தெரியுமா அந்த சலுகை? சுவைவா, சுவைவா என்ற அடிமையை நான் விடுதலை செய்தேன். எப்ப விடுதலை செஞ்சாங்க? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்த செய்தியை அபூலஹபிடத்தில் கொண்டு சேர்த்தது யார் தெரியுமா? அபூலஹபுடைய அடிமையாக இருந்த சுவைவா. அந்த மகிழ்ச்சியான செய்தியை அபூலஹபிடத்தில் சுவைவா வந்து சொன்னதின் காரணமாக அபூலஹபு நபிகள் நாயகத்துடைய அந்த மகிழ்ச்சியின் காரணமாக சுவைவா என்கிற பெண்ணை விடுதலை செய்து விடுகிறார். அந்த விடுதலை செய்த காரணத்தினால் அபூலஹபிற்கு நரகத்தில் சென்ற அபூலஹபிற்கு ஒரு சலுகை கிடைக்கிறது. இதுதான் உண்மை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நோட்டீஸ்ல, மீலாது விழா கொண்டாடுறதுனால அபூலஹபு நரகத்திற்கு போனார். நபிகள் நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு வெறுப்பு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை இங்கு யாருமே சொல்லக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணத்தினால் இப்படிப்பட்ட மோசமான நோட்டீஸ்களை எல்லாம் விளம்பரம் செய்து மக்களை வழிகடுக்கிறார்கள். இவங்க மாநாடு நடத்துவாங்க, தௌஹீத் எழுச்சி மாநாடு, திருக்குர்ஆன் மாநாடு, வரதட்சணை ஒழிப்பு மாநாடு, அந்த மாநாடு, இந்த மாநாடு, எந்த மாநாடு, எல்லா மாநாடு நடத்துவாங்க. அதற்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லை. உலகத்திற்கெல்லாம் அருள் கொடையாக வந்துதித்த அண்ணலங்கள் கோமா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய மீலாதை நடத்தினால் குர்ஆன் இருக்குதா? ஹதீஸ்ல வருதா? அதிகமாக கொண்டாடுவீங்களா? ஏன் நீ நடத்துற மாநாடெல்லாம் வரும்போ உனக்கு ஆயத்து எங்க போச்சு? ஹதீஸ்ல ஆதாரத்தை ஏன் கேட்கவில்லை? அதிகமாக முஹம்மது ரசூலுல்லாஹி நீங்க நடத்துற மாநாடு நடத்திருக்கீங்களா? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த நாளை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அன்றைய தினத்தை நோக்கப்படுத்தி இருக்கிறார்கள். இது சஹீஹான ஏராளமான ஹதீஸ்களில் ஸ்திரப்பட்ட விஷயம். இப்படி விஷயம் இருக்க எல்லாவற்றையும் மறைத்து சத்தியத்தை மறைக்க பார்க்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாநாடு மீலாதுகளை நம்முடைய ஊர்களில் நடத்துகின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க, ஏ தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் நடத்துறாங்கப்பா, மிஞ்சி மிஞ்சி போனா கேரளாவோடய நடத்துவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்ப நாம நடத்துறது எப்படி தெரியுமா? குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் நடத்துகிறோம். இவங்க இப்படி சொன்ன உடனே நாம என்ன செஞ்சு தெரியுமா? உலகத்தில் எங்கெல்லாம் மீலாது விழாக்கள் நடக்கிறதோ அதனுடைய சிடிகளை போட்டோக்களை எல்லாம் காட்டினோம். உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்கின்ற ஏராளமான நூற்றுக்கணக்கான நாடுகளில், ஐரோப்பிய, ஆப்பிரிக்க, ஆசிய எல்லா கண்டங்களுடைய நாடுகளில் எல்லாம் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழாக்களை நடத்திய நிகழ்ச்சிகளை எல்லாம் காட்டினோம். மக்காவில் நடந்த மீலாதை காட்டினோம், மதீனாவில் நடந்த மீலாதை காட்டினோம், கத்தரில் நடந்த மீலாதை காட்டினோம், குவைத்தில் நடந்த மீலாதை காட்டினோம், துபாயில் நடந்த மீலாதை காட்டினோம், பஹ்ரைனில் நடந்த மீலாதை காட்டின உடனே, ஏ மக்காவில் நமக்கு ஆதாரம் இல்ல, நீ ஏன் மக்காவை காட்டுறீங்க? நாங்க மக்கா ஆதாரமா சொன்னோம், மக்காவை நாங்கள் ஆதாரம் என்று சொல்லவில்லை. நீங்க சொன்னீங்க மக்காவில் மீலாதில்ல, மதியாவில் இல்ல, கோயில் இல்ல, கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் உண்டுன்னு சொன்னீங்க. அதற்கு பதிலாக நாங்கள் சொன்னோம், மக்காவிலும் மீலாது உண்டு, மதியாவிலும் உண்டு, உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்கின்ற எல்லா நாடுகளிலும் உண்டு என்று சொன்னபொழுது இவங்க சொன்னாங்க, ஓ மக்காவில் ஆதாரம் இல்ல. அப்ப நீ அன்னைக்கு அப்படி சொன்னா மக்காவில் இல்லையே சொன்னா? இப்ப நாங்கள் மக்காவில் பார்த்து மீலாது கொண்டாடவில்லை,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தன்னுடைய மாணவர்களுக்கும் தன் சமுதாய மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். ஹாக்கிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபா பெருமக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தில் பிறந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அப்படியே பரஸ்பரம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொன்னாங்க, அதுதாங்க மீலாது. மீலாதுன்னா என்ன? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய சிறப்புகளை எல்லோரும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹுடைய சிறப்புகளை சொல்லுவது, அதுதான் மீலாது. அந்த செயலை சஹாபா பெருமக்கள் செய்திருந்தார்கள். யார் சொல்கிறார்? போன்ற ஹதீஸ் விளக்க நூல்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. மட்டுமல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹாஃபிழ் இப்னு திஹியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம் தன்னுடைய கிதாபில் சொன்ன சம்பவம் இது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு வருகை தருகிறார்கள். வருகை தந்து சொன்னார்கள், என்னுடைய சஃபாஅத்து உங்களுக்கு ஸ்திரப்பட்டு விட்டது, என்னுடைய சஃபாஅத்து நாளை மறுமையில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னார். எப்ப சொன்னாங்க? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை அவர்களுடைய மீலாது நிகழ்ச்சிகளை சஹாபாக்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த சபையில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி வந்து என்னுடைய சஃபாஅத்து உங்களுக்கு உண்டு என்று சொன்னார்கள். அது மட்டுமே, இன்னொரு சம்பவம் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும், இன்னைக்கு உலகம் மொத்தமும் மீலாது விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை அறிந்தவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்துடைய சிறப்புகள் எல்லாம் உலகத்திற்கு மக்களுக்கு மத்தியில் மேடைகள் அமைத்து பகிரங்கப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான கட்டத்தில் சில நபர்கள் நபிகள் நாயகத்துடைய சிறப்புகளை குறைத்து காட்டுவதற்காக வேண்டி சில தேவையில்லாத வேலைகளை செய்கிறார்கள். அதனால்தான் நாம் இப்படிப்பட்ட ஆதாரங்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தமான கட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இத்தனை நபர்கள் கழிந்த காலங்களில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஆதாரங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எல்லோரும் அங்கீகரித்திருந்தார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் எல்லா முஸ்லிம்களும் அங்கீகரித்து வந்த அந்த விஷயங்களை நாம் செய்து வந்தோம். சமீப காலமாக முஸ்லிம்களை ஏமாற்றக்கூடிய, முஸ்லிம் இளைஞர்களை வரை வீசக்கூடிய, முஸ்லிம் சமுதாயத்துடைய ஈமானை பறிப்பதற்காக வேண்டி ஒரு கும்பல் புறப்பட்டிருக்கிறது. அந்த கும்பலுடைய சதிவேதைகளை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நம்முடைய பகுதியில் உள்ள SSF உடைய வீரமிக்க இளைஞர்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வீட்டிற்கு அங்க போகும்போது அங்க என்ன நடக்குது தெரியுமா? அங்க மீலாது விழா நடக்கிறது. நிகழ்ச்சி தொடங்கும் போது சலாத்தன ரொம்ப ஆவேசமா இருந்தது, இப்ப ஒன்னும் சவுண்ட் ஒன்றும் கேட்கவில்லை. இதெல்லாம் தூக்கம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு அந்த ஆவேசத்துல பயங்கர ரெண்டு சலாத்து இருந்தது. எதுக்கு அசரத்தை உற்சாகப்படுத்த வேண்டிய இல்ல? இப்ப அசரத்தை உற்சாகம் வந்துட்டு வரச்சு நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. சொல்லாத்து சொல்லுங்க, இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்றது? அப்போ அவர்கள் பிறந்த தினத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை, அவர்கள் பிறந்த
செய்திகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் யாருக்கு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்பக்காரர்களுக்கெல்லாம். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய பிறந்த நிகழ்ச்சிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னும் சொன்னார்கள், அந்த பிறந்த அந்த செய்தி, அந்த பிறந்த நிகழ்ச்சி, நபிகள் நாயகம் பிறந்தது இன்றுதான், இன்றுதான் என்றும் சொன்னார்கள். இன்றுதான் அவங்க சொல்லக்கூடிய தினம் திங்கட்கிழமை. திங்கட்கிழமையில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி பிறந்த அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கியது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரஹமத்துடைய வாசல்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறான். இதற்காக வேண்டி ஆமர் அன்சாரி என்கிற சஹாபி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தில் மீலாதி விழா கொண்டாடியதற்காக செய்தினா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமர் அன்சாரிக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அப்படின்னு சொன்னா அந்த துஆவை பெறுவதற்காக நாம் அந்த மீலாதி விழாவை கொண்டாட வேண்டுமா வேண்டாமா? அப்படி இல்லை என்று சொன்னால் நான் நன்றி இல்லாத அடிமைகளாக மாறிவிடுவோம். சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு அளித்த எவ்வளவு பெரிய உபகாரம் இது, எவ்வளவு பெரிய நன்மை இது, எவ்வளவு பெரிய நியமத்து இது. அந்த நியமத்தை நாம் நினைவு கூறவில்லை என்று சொன்னால் நாம் நன்றி இல்லாத அடிமைகளாக மாறிவிடுவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் கூற வேண்டும், எதை? நிஅமத் அல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை நீங்கள் கூற வேண்டும். அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்தில் மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய நிஅமத் எது? சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அளித்தது. அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது, அதை போன்று உலகத்தில் எந்த மிகப்பெரிய நியமத்தும் கிடையாது. அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு அளித்த நியமத்தை சொல்லுங்கள், அதை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் அந்த நியமத்துகளுக்கெல்லாம் பெரிய நியமத்தாக இருக்கக்கூடிய சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய நியமத்தில் அவர்கள் ஆகின்ற நியமத்தை நம்ம சொல்ல வேண்டாமா? இப்ப சொல்றது எப்படி? இப்படிப்பட்ட மேடைகளை அமைத்துத்தானே சொல்ல முடியும். சிலர்கள் செய்வதை போன்று நபிகள் நாயகத்தான் அந்த ரபீஉல் அவல் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகத்துடைய சிறப்புகளை சொல்லிவிடுவார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவங்களை பேசிவிடுவார்களோ, அதன் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய சஃபாத்தை பெற்றுவிடுவார்களோ என்று பயப்பட்டு எப்படி எல்லாம் செய்யாதீர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை எல்லாம் பேசாதீர்கள், மீராது விழாக்களை கொண்டாடாதீர்கள். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய மகத்துவங்களை சொன்னதற்காக வேண்டி நபிகள் நாயகம் பிரைஸ் கொடுத்திருக்கிறாங்க. அது தெரியுமா? இதற்கு பிரைஸ் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய சிறப்புகளை சொன்னதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சஹாபிக்கு ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பை கொடுத்தார்கள். யார் அந்த சஹாபி? கஅப் இப்னு ஸுஹைர் என்ற சஹாபி. கஅப் இப்னு ஸுஹைர் என்கிற சஹாபி ஒரு காலகட்டத்தில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை பற்றி மோசமாக பாடிக்கொண்டு நடந்தார். அவரை எங்கு கண்டாலும் பிடியுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் உத்தரவு பிறப்பித்தார்கள். கஅபுல் ஸுஹைருடைய சகோதரர் புஜைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே புஜைர் கடிதம் எழுதினார்கள், கஅபே நிலைமை ரொம்ப மோசம், நபிகள் நாயகத்திடத்தில் நீ வந்து மன்னிப்பு கேள், நபிகள் நாயகம் கண்டிப்பாக மன்னிப்பார்கள் என்பதாக கடிதம் எழுதிய பொழுது உடனே கஅபுல் ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகை தருகிறார்கள். வந்துவிட்டு கேட்டார்கள், நபியே, கஅப் இப்னு ஸுஹைர் உங்களை வசைப்படுத்திக் கொண்டிருந்த கஅப் உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு
முற்பட வேண்டும். ஏன் முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செஞ்சு
சொர்க்கத்துக்கு போகட்டுமே, நாம் ஏன் தடுக்க போகணும்? வலீது பின் முஹீரா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இஸ்லாமுடைய எதிரியாக இருந்தவர், அந்த ஆளை பத்தி அல்லாஹு தஆலா ரொம்ப விமர்சித்து குர்ஆன்ல நிறைய ஆயத்தை இறக்கி இருக்கிறார். அதுல ஒரு ஆயத்தை தெரியுமா? அந்த ஆளுடைய பண்பு மன்னாஉன் லில் கைர். இஸ்லாமுடைய எதிரி வலீது பின் முஹீரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விமர்சித்தவன், ஆனால் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுத்தான். அந்த ஆளுடைய சுபாவங்களை அல்லாஹ் எண்ணி எண்ணி வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், வலீது பின் முஹீரா எப்படிப்பட்டவன் தெரியுமா? மன்னாஉன் லில் கைர், மன்னாஉன் லில் கைர், கைரான காரியங்களை தடுப்பவன். யாரு? இஸ்லாமுடைய எதிரி வலீது பின் முஹீரா. அந்த வலீது பின் முஹீராவுடைய செயல்களைத்தான் இன்றுள்ள வஹாபிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்மையான காரியங்களை தடுப்பது, நன்மையான காரியங்களை தடுக்க வேண்டும். ஏன் தடுக்க வேண்டும்? எவ்வளவோ காரியம் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை உலகத்தில் வந்த எல்லா அறிஞர்களும் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி முடிக்க முடியாது. அல்லாஹு தஆலா எத்தனையோ நபிமார்களை அவங்க பிறந்த தினத்தில், வஸலாமுன் அலைஹி யௌம உலித, அவர்கள் பிறந்த தினத்தில் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். எத்தனையோ நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பிறந்த தினத்தில், அவர்கள் பிறந்த தினத்தில் என்பதாக அல்லாஹு தஆலா அவர்களை பிறந்த தினத்தை சுட்டிக்காட்டி குர்ஆனில் சொல்லிக்காட்டுகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு யஹூதி சொன்னார், உங்க குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, உங்க குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு, அந்த ஆயத்து எங்களின் மீது இறக்கப்பட்டால் அந்த ஆயத்து இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அது ஏது ஆயத்து? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அந்த ஆயத்து தானே, அந்த ஆயத்து பெருநாள் தினத்தில் தான் இறங்கியது. அந்த ஆயத்து இறங்கிய தினத்தை நாங்கள் பெருநாளாக கொண்டாடினோம் என்பதாக சொன்னார்கள். அப்ப அதில் அர்த்தம் என்ன? ஒரு நியமத்து நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த நியமத்தில் மகிழ்ச்சி அடைவது என்பது சஹாபாக்களுடைய வழிமுறை, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய வழிமுறை. அதன் அடிப்படையில் தான் நபிகள் நாயகமாகின்ற மிகப்பெரிய நிகழ்ச்சி நமக்கு கிடைத்த அந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துகிறோம். வெள்ளிக்கிழமைக்கு ஏங்க இவ்வளவு சிறப்பு? நாள்களில் செய்யதில் ஐயாமி யௌமுல் ஜும்ஆ, நாட்களுடைய தலைவர் ஜும்ஆ தினம் என்பதாக செய்யதுனா ரசூலுல்லாஹி அன்னைக்கு அல்லாஹு தஆலா ஆதம் நபியை படைத்தான். வெள்ளிக்கிழமை ஆதம் நபி பிறந்த நாள். அப்ப ஆதம் நபி பிறந்த நாளை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்களுக்கெல்லாம் தலைவரான நாள் என்பதாக சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் இஸ்ராயலுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்தில் இறங்கி தொழுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் திபிரசிலாம் கேட்டா, இந்த இடம் என்ன, எது இடம் தெரியுமா? இந்த இடத்தில் தான் ஈசா நபி பிறந்தார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்தை செய்யதுனா ரசூலுல்லாஹி கண்ணியப்படுத்துகிறார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாளாக இந்த வெள்ளிக்கிழமையை செய்யதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி கண்ணியப்படுத்துகின்றார்கள். ஈசா நபி பிறந்த இடத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் தொழுவதற்காக சொல்கிறார்கள். சொன்னா ஈசா நபியை விட, ஆதம் நபியை விட, மூசா நபியை விட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை விட, எல்லா நபிமார்களையும் விட சிறந்தவர்களாக விளங்கக்கூடிய சையிதுல் வுஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் பிறந்த ரபீஉல் அவல மட்டும் ஒன்று செய்யக்கூடாதா? அது எங்கிருந்து வந்தது? அந்த கருத்து எங்கிருந்து வந்தது? அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் யாரும் சொல்லித்தரவில்லை. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களிடத்தில் தன்னுடைய சிறப்புகளை சொல்வதற்காகத்தான் சொன்னார்கள், தன்னுடைய மகிமைகளை பகிரங்கப்படுத்தத்தான் சொன்னார்கள். பாருங்க, அபூ லஹபிற்கு அவர் ஒரு காஃபிராக இருந்தும் கூட, நபிகள் நாயகத்திற்கு தொந்தரவு கொடுத்த ஆளாக இருந்தும் கூட, நபிகள் நாயகம் பிறந்த தினத்தில் மகிழ்ச்சி அடைந்ததனால்
சலுகையை கொடுத்தான் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தை நபியாக ஏற்றுக்கொண்ட லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவையும் கலிமாவை மொழிந்து முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நபிகள் நாயகத்துடைய பிறந்த தினத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சலுகையை தருவான். இதைத்தான் இமாம் சொன்னார்கள், இதா கானஹாதா காஃபி ரஞ்சாதம்மு வதப்பத்தியதாஹு ஃபில் ஜஹீமி முஹல்லதா அதா அன்னஹு ஃபி யௌமி லிஸ்னைனி தாயிமா யுஹஃபஃபு அன்ஹு லி சுரூரி பி அஹ்மதா فَمَظَنَّ بِالْعَبْدِ الَّذِي كَانَ عُمْرُهُ بِأَحْمَدَ مَسْرُورًا وَمَاتَ مُوَحِّدًا காஃபிரந்து குர்ஆன் சொன்னார், நரகவாதி என்று குர்ஆன் சொன்னார். அபூ லஹபிற்கு ஒவ்வொரு திங்கள் கிழமையும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களின் பெயரால் மகிழ்ச்சி அடைந்த காரணத்தினால் அவருக்கு சலுகை கிடைக்கிறது என்று சொன்னால் ஃபமௌன்னு பில் அபதில் லதீ கானம்ருஹு நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களின் பெயரால் காலம் முழுவதும் முமினாக வாழ்ந்த ஒருவன் மகிழ்ச்சி அடைந்தால் அவருடைய சிறப்பை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதாக இமாம் நாசிருத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு விளக்கி தருகிறார். இப்ப மீலாது விழா கொண்டாடுவது என்பது நபிகள் நாயகத்துடைய அந்த பிறந்த தினத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்பது அல்லாஹ் நமக்கு அளித்த கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளையின் பெயரில் தான் நாம் அதை செய்கிறோம். இப்ப செய்வதற்கு பல முறைகள் இருக்கிறது. இப்போ இல்ம் படிப்பது இது ஹதீஸ், உங்கள் சிறந்தவர் குர்ஆனை கற்றவரும் கற்றுக் கொடுப்பவர். அந்த கற்றுக் கொடுப்பதற்கும் கற்பதற்கும் ஏராளமான வழிகள் இருக்கின்றன. ஹலாலான ஜாயிஸான நல்ல எந்த வழியில் அந்த செயலை செய்யலாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி அரபிக் கல்லூரிகள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்குதா இருந்ததா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிவியில் பயான் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்ததா? சிடியில் பயான் இறக்கி மக்களுக்கு கொடுப்பது சூழலாக இருந்ததா? அப்ப இல்ம படிப்பது கட்டாயம், அதை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். அதற்கு எதெல்லாம் ஜாயிஸான வழிகள் உண்டோ, இஸ்லாம் தடுக்காத என்னென்ன வழிகள் உண்டோ, அந்த வழிகளில் எல்லாம் இல்மை கற்கலாம், கற்றுக் கொடுக்கலாம். அதே போல் நபிகள் நாயகத்துடைய விஷயத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த மகிழ்ச்சி அடைவது அதற்கு என்னென்ன ஜாயிஸான இஸ்லாம் தடுக்காத வழிகள் உண்டு அதெல்லாம் செய்யலாம். மேடை போடலாமா? என்ன இருக்கு பாபு, நீங்க எத்தனை மேடைகளை மேடைகளை போட்டு நீங்க மறு மறுப்பு பேச பேசுறீங்க, பயன் பண்றீங்க? சூழ்நிலை காலகட்டத்தில் எந்த இடத்துல அது டியூப் லைட் கொட்டி அதெல்லாம் கிட்ட சூழ்நிலை பயன் பண்ணாங்களா? சரி, நான் கேட்கிறேன், ஒரு காலகட்டத்தில் நீங்க தர்காக்களில் கொடியை உயர்த்துகின்ற பொழுது, கொடி ஏற்றுகின்ற பொழுது கொடியா கொடி இஸ்லாத்தில் உண்டான்னு கேட்டீங்க. இன்னைக்கு உங்க எல்லா இயக்கங்களுக்கும் கொடி இருக்கிறது. என்ன ஆதாரம்? உங்கள் கொடிகளுடைய கலருக்கு என்ன கலர் நீங்க போடுறீங்களா இல்லையா, அந்த கலருக்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகத்துடைய மீராதை கொண்டாடுவதற்கு மேடை அமைத்தால், மீராதை கொண்டாடினால், உணவுகளை வழங்கினால், அதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களோ? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, ஹையில் இஸ்லாம் ஹையர், இஸ்லாமுடைய காரியங்களில் நல்ல காரியம் எது என்பதாக செய்தா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க, இத்தாமுத்தாம், உணவை வழங்குவது இல்லையா? உணவு வழங்குவது என்பது இஸ்லாமுக்கு மிகவும் பிடித்தமான காரியம், நபிகள் நாயகத்திற்கு மிகவும் விருப்பமான காரியம். அந்த காரியத்தை நாம் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் சொல்கிறோம், செய்கிறோம். நபிகள் நாயகத்துடைய புகழ்களை சொல்லுவது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில் செய்தது, அதை நாம் ரபீஉல் அவ்வலில் செய்கிறோம். இப்படி மீலாதி விழாக்கள் ரசூலுல்லாஹ் கொண்டாடினாங்களா?
அப்படி கேட்டால் அதற்கு அனுமதி நபிகள் நாயகம் அளித்திருக்கிறார்கள் என்றுதான் பதில். நபிகள் நாயகம் செய்த செயலைத்தான் நாங்கள் செய்வோம் சொன்னா நான் கேட்கிறேன், முஹர்ரம் ஒன்பதாவது நாள் நோன் பிரிக்கிறது அல்லவா, அந்த நோன்பு ரசூலுல்லா பிடிக்கல, ஆனா சுன்னத்தா இல்லையா? அது நான் அடுத்த வருடம் இருந்தால் ஒன்பதாவது நாளுடைய நோன்பையும் பிடிப்பேன். அடுத்த வருடம் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகி விட்டார்கள். ஆனால் சுன்னத்துதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையின்படி ஒன்பதாவது நோன்பும் சுன்னத்துதான். அதை பிடிக்கவில்லை. நான் செய்ததையும் செய்யுங்கள், என்னுடைய சஹாபாக்கள் செய்ததையும் செய்யுங்கள். சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய சிறப்புகளை அவர்கள் பிறந்த தினத்தில் நடத்தியிருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த முஸ்லிம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அதை செய்திருக்கிறது. இமாம் ஹஸ்ஸல்லானி தன்னுடைய மவாஹிபுல் லதுனியா என்ற கிதாபில் சொல்றாங்க, முஸ்லிம் சமுதாயம் காலம் காலமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய மீலாதை கொண்டாடி வருகின்றது. யார் சொல்றான்? புகாரிக்கு விரிவுரை எழுதிய இமாம் ஹஸ்ஸல்லானி தன்னுடைய அல் மவாஹிபுல் லதுனியா இந்த கிதாபில் சொல்றாங்க என்னது, வலா ஸால அஹ்லுல் இஸ்லாம் முஸ்லிம்கள் தொன்று தொட்டு செய்து வருகிறது. யஹ்தஃபிலூன பிமௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை முஸ்லிம் சமுதாயம் தொன்று தொட்டு செய்து வருகிறது என்று இமாம்கள் சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் கேட்கிறாங்க அப்படி செய்யலாமா? ஆனால் இவங்க அதுக்கு விழாக்களை எல்லாம் கொண்டாடுகிறார்கள். அதெல்லாம் நாம் இவர்களுடைய வாதங்களை கேட்டுக் கொண்டிருந்தால் அவர்கள் திரும்ப திரும்ப நாம் கேட்க கேட்க பொய்களை அடுக்கிக் கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி நம்மிடம் எச்சரிக்கை செஞ்சாங்க, யகூனு ஃபீ ஆஃபிரி ஸமான் கடைசி காலகட்டத்தில் தோன்றுவார்கள், தஜ்ஜாலூன கல்லூனா மிகப்பெரிய பொய்யர்கள் தோன்றுவார்கள், இயாக்கும் வையாகும், நீங்கள் அவர்களை விட்டு முடிஞ்சு அதையெல்லாம் செவியேற்காமல் செய்யதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களின் மீதுள்ள மகப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட விழாக்களை வரக்கூடிய வருடங்களிலும் இதைவிட சிறப்பான முறையில் நாம் கொண்டாட வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செய்யதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களின் மீதுள்ள மகப்பத்தை நமக்கு அதிகப்படுத்தி தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபா பெருமக்கள் எல்லாம் எந்த அளவிற்கு மகப்பத்து வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு முடிகளை கூட சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தி இருந்தார்கள். நபிகள் நாயகம் அணிந்த ஜுப்பாவை கூட சஹாபாக்கள் பாதுகாத்து வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்டிய நடத்தை கூட சஹாபா பெருமக்கள் பாதுகாத்து வைத்திருந்தார்கள். செய்துனா முரதியும் அவர்கள் தன்னுடைய மரணப்படுக்கையில் படுத்திருக்கின்ற அந்த நேரத்தில் வஃபாத்து நெருங்கி அந்த நேரத்தில் தனக்கு சுற்றி இருந்த மக்களோடு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு ஜுப்பாவை அணிவித்து தந்தார்கள், நான் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதே போல் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு தினம் நகத்தை வெட்டினார்கள், நான் அந்த நகத்தை ஒரு குப்பையில் போட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறேன். நான் மௌத்தாகிவிட்டால்
செல்லம் அவர்கள் எனக்கு அணிவித்த அந்த ஜுப்பாவை எனக்கு நீங்கள் கஃபனாக அணிவிக்க வேண்டும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நகம் புனிதமான அந்த நகத்தை பொடித்து அதை தூளாக்கி என்னுடைய கண்ணில் நீங்கள் அதை தூவ வேண்டும், என்னுடைய வாயிலும் அதை வைக்க வேண்டும். ஃபஸல்லல்லாஹு அன்யர்ஹமனி பிபரக்கத்ஹா. அல்லாஹு தஆலா அந்த ஜுப்பாவுடைய பரக்கத்தினால் அந்த நகத்துடைய முபாரக்கான அந்த நகத்துடைய பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா எனக்கு கருணை அளிப்பான், எனக்கு ரஹமத் செய்வான் என்பதாக சையிதுனா முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார் என்று சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு மஹப்பத்து வைத்திருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட மஹப்பத்து எந்த அளவுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிவிட்டால் இவர்களுக்கு நோய் வந்து விடுமா? ஒரு தடவை சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் வந்து விடுகிறது. நோயாளியாக வீட்டில் படுத்திருக்கிறார்கள் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி வீட்டிற்கு செல்கிறார்கள். நபிகள் நாயகம் நோயாளியாக படுத்திருந்த அந்த பார்வை அந்த நிலைமையை பார்த்தவுடன் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த சங்கடத்தினால் அப்படியே அவர்களுக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. நோயாளியாக சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிற்கு வருகை தருகிறார்கள். நோய் குணமடைந்த சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய நோயை விசாரிப்பதற்காக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு வருகை தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை பட்டவுடன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நோயெல்லாம் மாறிவிடுகிறது. இதை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு கவிதை வடிவத்தில் சொல்கிறார்கள். مرض الحبيب فزرته فمرضت من نسفي عليه سفي الحبيب فزارني فسفيت من نظري إليه. حبيب محمد رسول الله அந்த சங்கடத்தினால் எனக்கு நோய் வந்துவிட்டது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் நோயாளியாகின்ற என்னை பார்த்தவுடன் அந்த பார்வையுடைய வரக்கத்தினால் என்னுடைய நோயெல்லாம் மாறிவிட்டது என்பதாக சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைத்து இந்த உலகத்தில் நபிகள் நாயகத்தின் மீதுள்ள தங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக கருதிய சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும். இப்படிப்பட்ட மீராதி விழாக்கள் புரதா மஜ்லிஸுகள் நபிகள் நாயகத்தின் மீதுள்ள அந்த மஹப்பத்துடைய கவிதை வரிகள் எல்லாம் நமக்கு ரசூலுல்லாஹுடைய மஹப்பத்தை அதிகப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவருடைய சஃபாத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த விழாவாக இந்த விழாவை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இந்த விழாவிற்காக வேண்டி அயராது பாடுபட்ட எல்லா எஸ்எஸ்எஃப்டைய நண்பர்களுக்கும் எல்லா நபர்களுக்கும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இவ்வுலகத்திலும் நாளை மறுமையிலும் ஒரு சிறந்த வாழ்க்கை அல்லாஹு வழங்கி அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான கரத்தால் ஹவ்லுல் கௌசரில் இருந்து தண்ணீர் ராகம் தீர ஆசை தீர பருகக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கடைசியில் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபுஉ தாபியீன்கள் இமாம்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் நம்முடைய முன்னோர்கள்
இருக்கிறார்கள் அவர்களோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.